Hey guys, welcome back. Chali goli piya, chalale vaatu piya, dele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்க ரியாக்ட் பண்ண போற வீடியோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் பரிதாபங்கள் தான். இத நமக்கு சஜஸ்ட் பண்ணவங்க வந்து நிறைய பேர் இருக்கீங்க. மெயினா சஜஸ்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஷாத் முகமது போட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் பாவங்கள் அப்படின்னு கொஞ்சம் பழைய வீடியோ தான், பாருங்கன்னு போட்டு சொல்லியிருக்காரு. இது வந்து ஃபுல்லி ரிலேட்டபிள். நீங்களும் சொல்லுவீங்க இப்படிலாம் எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு. இதுல வார அவ்வளவுமே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ள கண்டிப்பா நடந்திருக்கிற ஒண்ணு தான். சரி, அதையும் தான் பாத்துருவோமே. ரெடியா? மச்சி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பப்ஜியே விளையாடிட்டு இருக்காங்க. மச்சி, செம இன்ட்ரஸ்டிங்கா போகுதுடா. பப்ஜியோட ஃப்ரீ ஃபயர் நல்லா இருக்குன்றாங்க. ஃப்ரீ ஃபயர் அதே மாதிரி தான் லைட்டா இருக்கும். இந்த வெர்ஷன் கம்மி அப்படியே. அதை விட என்ன பிரமாதம் பண்ணுற கேம் இருக்கு. அது உங்களுக்கு அது என்ன, பப்ஜியும் ஃப்ரீ ஃபயரும் கோலாபரேட் பண்ண மாதிரி கேம். எங்க அப்பா தெரிஞ்சாமா என்ன விளையாடுறீங்க? அது பேர் வந்து அப்பா காலத்துல தெரிஞ்சா சொன்னா உங்களுக்கு தெரியாதனால சொல்ல மாட்டேன். அப்படியா? அதிகமா இருக்கும் போல. ஃப்ரெண்ட் புக்காட்டி பைக் வாங்கிட்டாங்க. டுக்காட்டி பைக் தான். டுக்காட்டி பைக் வந்து டக்காட்டின பைக் வச்சிருக்காங்க. டக்காட்டி பைக், டக்காட்டி பைக். ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பெருசு, வாக்ஸ் வாகன்ல போ ஒரு பைக் விட்டுருக்காங்க. According to the physics அதாவது இதல பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல்ல டவுட் இருக்குல்ல, இத நான் கிளியர் பண்றேன். ஹாய்டா. ஹாய்டா. அவர் பாப்போம், மீட் பண்ணுவோம். நம்ம என்னன்னா பேசிக் கூட இங்க வந்து என்னன்னு தெரியல. அவனுக்கு தெரியலையா இந்த Facebookல எல்லாம் போடுவாங்கல, டாக் தட் ஃப்ரெண்ட் who always roaming around friends, இது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அத அவன் தான், பொண்ணு கூட மட்டும் தான் சுத்துவான். வாங்க, அதாவது இப்போ சப்ஜெக்ட் இருக்கு, இது வந்து ஒரு மியூசிக் சப்ஜெக்ட். இப்போ என்ன பண்றோம்னா, இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் இத ப்ளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணலாம். பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணினா உனக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். அதுல நல்ல போட்டோலாம் இத அப்லோட் பண்ணனும்டா. ஆமா, போட்டோ எல்லாம் வச்சிருக்கியா? Facebookல வச்சிருக்கேனா? Facebookல. ஆமா. என்ன கருமாந்திரம்டா அதெல்லாம். ஒரு போட்டோ, அந்த போட்டோ போடுமா? அத போட்டா 10 ரூபாய் கீழ போட்டு போயிடுவாங்க. என்னப்பா போட்டோ அது? அதெல்லாம் வந்து ரொமான்டிக்கா கொடுக்கு. ரொமான்டிக் தானா? பாரு மாரு. அப்படிதான். அப்படி ரொமான்டிக் சிரிச்ச மாதிரி கொடுறா. சிரிச்சாதான் உனக்கு பிடிக்குமா? எல்லாருக்கும் பாத்தியா? இப்போ இதுதான் உன்னோட ப்ரொஃபைல். இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலமா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த சரௌண்டிங்குள்ள இப்போ ஒரு 2.5 கிலோமீட்டருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல வந்துடும். அது மட்டும் இல்ல, உனக்கு என்ன ஏஜ் குரூப்ல உனக்கு ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கறதும் இதுல இருக்கு. இப்படி உனக்கு தேவையான மேட்சஸ் எல்லாம் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். உனக்கு பிடிச்சிருக்கு அவங்கள அப்படின்னா ரைட் ஸ்வைப் பண்ணனும். ஓகே, புடிக்கல அப்படினா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணனும். ரைட். ரொம்ப பிடிச்சிருக்குனா சூப்பர் லைக் அமுக்கி விட்டுறணும். ரைட். ஓகே, பிடிச்சிருக்கு அப்படினா என்ன பண்ணுவ? ரைட். அவ்வளவுதான். ரைட். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி நீ கேர்ள் ஃப்ரெண்ட் புடிச்சுக்கலாம். வரட்டா? வரட்டுமாப்பா? எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்க.
சாரிப்பா என்ன முறைகிற என்ன பாரு எங்க பாரு என்ன பாக்குற என்ன முறைக்கிற பிஞ்சு போயிடும் பாத்துக்க போட போட எவனையும் நீ பாக்க கூடாது பாத்துக்க ஒழுங்கா பேசுறதோட நிறுத்திக்கணும் மேல கை வைக்கிறதா வச்சு கூட எங்கூர் தெரியுமில்ல என்ன எங்கூர் எனக்கு அடிக்கணும் ஆசையா நான் இடிச்சேன் தெரியாம சாரி கேட்டேன் முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தான் இவனை பார்த்தா அடிக்கணும் போல இருக்கியா சாரி கேட்டேன் அந்த இதுவும் நல்லா இருக்கு ஒரு அவங்க பேசுறது அந்த இவனே என்று சொல்ற மாதிரி இதுவும் ஒரு காலகட்டத்துல ஒரு ஃபேமஸ் ஆகவே தெரிஞ்சு ஐயா ஐயான்னு போட்டு எனக்கு மட்டும் அடிக்கணும் ஆசையா ஐயா அப்படின்னு பேசும்போது அது ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை பேசுற மாதிரி நல்லா இருக்கும் அதை கேட்கும்போது கூட வந்து அந்த மதுரை ஸ்லாங்ல வர்ற படங்கள்ல நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் முறப்பாங்களா அடிக்கணும் போல இருக்குன்ற அடிக்கணும் போல தோணும் அண்ணன் வெளியே வந்துட்டாரு அண்ணன் வெளில வந்துட்டாரா ஆமா உள்ள இருக்க வரைக்கும் தான் வெளியே மட்டும் நச்சுக்க உள்ள இருக்கிற வரைக்கும் வெளியே வந்துட்டா உதாரணத்துக்கு ஒண்ணு பேச முடியாது என்ன மச்சான் சும்மா போற வர எல்லாம் போட்டு ஏரியாவுல நம்ம தான் மாஸ் எதுவும் பிரச்சனைனா வந்து சொல்லு அப்ப நல்ல வெயிட்டா நல்ல வெயிட் போ இது தெரியாம போச்சே சரி மச்சான் பிரச்சனை இழுத்து வரடா பண்ணு பண்ணு டேய் யார் ஏரியாவுக்குள்ள வந்து தெனாவட்டா நடந்துக்கிறீங்க ஒழுங்கு மரியாதையா முட்டி போட்டு நடந்து போங்க இங்க தெருவுக்குள்ள பம்பளிக்கிறேன்னு வந்துட்டேன் யாரும் தெரிஞ்ச அவங்களுப்பா ஒழுங்கு மரியாதையா முட்டி போட்டு நடந்து போ இப்படியா பாங்க என்ன முறைக்கிற சண்டைக்கு வாங்கடா தைரியம் இருந்தா சண்டைக்கு வா போகும்போதே காசுலயே வரும்போது எப்படி எடுப்ப அப்பி ஒன்னு சொல்லுவேன் ரெண்டு தாங்கண்ண சில்லறைய குடியா மச்சான் மச்சான் நான் அப்படி எடுக்கிறேன்டா நான் எடுக்கண்டா இல்லடா சரி ஏறா ஏறா ஆனா மச்சான் அதான்டா மாமா நான் வந்து வெள்ளை சட்டை போட்டு வந்தேன் அதுல 200 காசு இருந்துச்சு நான் இதே டயலாக தான் பஸ் தியேட்டர் எல்லா இடத்துலயும் நீ எடுத்துறியா 290
இதுக்கே காசு இல்லைங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன், நம்பிட்டு போறான் பேரு. அண்ணா இந்த ஃப்ரெண்டு வந்துடும், மச்சான் பானிபூரி சாப்பிடலாம்டா, சாப்பிடலாம்டா. 12 ரூபா 12 ரூபா எவ்வளோ வச்சிருக்கா? 100 ரூபா இருக்குடா என்கிட்ட. 100 ரூபா இருக்கா அண்ணா? ரெண்டு சொல்லுங்கண்ணே, ரெண்டுமே. ஒரு பானிபூரி, ஒரு காலர். ஓகே தானே மச்சான்? பானிபூரி 12 ரூபா தொட்டேன் காசை, நீ கொடுத்துரு, ரூம்ல வந்துடுறேன். இந்த கதையே வேணா, எல்லா டிபார்ட்மெண்ட் பசங்களும் சொல்லியாச்சு பேட்டை உன்னை பற்றி. ஒழுங்கு மரியாதை காசு கொடு. இல்லைடா நான் பர்ஸு வச்சுதான்டா பேண்ட்டில், நான் மாற்றி இந்த பேண்ட்டை போட்டு விட்டேன்டா. வாரி வல்லல வளைஞ்சிருக்கா அப்படித்தாண்டா. ஒரு சீனியர் ஜூனியர் மரியாதை அதை எதுவுமே கிடையாது ப்ரோ. ஃபைனல் இயரை போட்டு தேர்ட் இயர் மெக்கானிக்கல் அந்த அடி அடிக்கிறானுங்க. அதுலேயும் இந்த ஒரு 4 பேர் அப்படியே பறந்து போய் கட்டையால மண்டையில் அடிச்சானுங்க பார்த்துங்க. 4 பேருக்கு அட்ட டேத்துல மண்டை உடஞ்சிச்சு. நான் கண் கூட பார்த்தேன். ஒரே டைம்ல எப்படி 4 பேருக்குலாம் கொஞ்சம் நம்மள தான் சுதாகர் கேளுங்க. சுதாகர் சொல்லு மச்சான். ஆமாங்க நான் உடஞ்சிதான். 4 பேருக்கு மண்டை உடஞ்சா இல்லையா? போட்டு பயங்கரமா பண்ணி அப்புறம் கைய கழுவுனா அப்புறம் கத்தியா மாறிடுச்சு. இத வந்து சுதாகர் பாத்துட்டு இது எப்படின்னு 2 மணி நேரம் நம்ப மாட்டேங்கிறாரு. என்னடா சுதாகர் கூட ஒரு 5 பேரை போட்டு வெட்டினானே, நீங்க பாக்கலையா மச்சான்? அப்படி சொன்னாதான் மச்சான் நல்லது. அப்படி சொல்லி கொலகேஸ்ல மாட்டி விட்டு போறது மெக்கானிக்கல் எவ்வளவு வெறுப்பேத்துனாங்க அவங்களை எல்லாம். அப்படி சொல்லிதான் கிளப்பி இருக்கி விடணும். அது ரைட்டரா, நீ ஊருட்ட போய் கதை சொல்ற கூட நின்று என்கிட்ட என்ன கதை சொல்ற? என்ன சிவில் பணியை 4 பேர்த்த போட்டு அடிச்சாங்க பாரு. என்னடா வாழ்க்கை, ஒரே டென்ஷன்ரா. நான் தம்படிக்கலாம் விட்டேன் மாப்பிள்ள. அப்படியா மச்சான்? தம்மெல்லாம் விட்டான். ஏய் விட்டுறா, நம்மளெல்லாம் அடிக்கிறதே இல்லை மச்சான். வந்தா பப்பா எப்பயாவது பப்பு மட்டும். அப்படியா? சே தம்படி விட்டு ரொம்ப கடுப்பாக்கல. ஏன் அடிக்கிறீங்களா சேத்தன் பப்பா? விட்டு விட்டு எல்லாத்தையும். ஏய் சிகரெட் காசு கொடுத்து வாங்கி அடிக்க மாட்டியா? டேய் நான் சிகரெட் நிறுத்திட்டேன்டா, நான் ஏன் காசு கொடுத்து வாங்கணும்? 11 ரூபாய் சிகரெட் இருக்கப்ப நிறுத்துறேன்னு சொன்னேன். 15 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் நீ நிறுத்தின பாடு இல்ல. மோசி சிகரெட் அடிக்க நான் வாங்காத நிறுத்திட்டேன்னு. நான் சிகரெட் நிறுத்தியாச்சு. அப்ப இவர் ஒரு முழு சிகரெட் அடிச்சாச்சு. அங்க இங்க இங்க நான் சிகரெட் நிறுத்திட்டேன், புரிஞ்சுக்கோங்க. இதுக்குதான் நான் உங்கள்ட சேர்றதே இல்ல. இது எப்ப திருந்து இந்த ஜென்மம்? வாங்க வாங்க பேபிமா, வாங்க. அண்ணா யாரா இது? என் பேபிமானே. பேபிமாவா? ஆமாண்ணே, நான் லவ் பண்ற பொண்ணு. என்னடா சொல்ற, நம்ப முடியல என்னால. அண்ணே நீங்க லவ் பண்ணுங்களா? டிண்டர் ஆப். ஆமா, அதுல ஆனா 2 பேரும் லவ் பண்ணணும். அதுலயா? ஆமாண்ணே. நம்பர் மாதிரி இல்லையடா அண்ணே. நான் ஒரு நாள் டிண்டர்ல உட்கார்ந்துட்டு தள்ளிக்கிட்டு இருந்தோம்னே, நான் ரைட் சைட் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த போட்டோ பார்த்தேன். பார்த்தோன்னா அழகுல மயங்கி அப்படியே நான் வந்து சூப்பர்ல காமிக்கிட்டேனே. அவங்களும் அதை பார்த்துட்டு எனக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டாங்க. எனக்கும் நானும் ரைட்டு, அவங்களும் ரைட்டு, ரெண்டு பேரும் பார்த்து ஒரு பார் ஓப்பன் ஆச்சு. அதில் போய் பேச ஆரம்பிச்சா அப்புறம் ஃபோன் பண்ணா. அப்புறம் நேரில் மீட் பண்ணா. பார்த்தேன் கடவு போன நிலவனம் பார்த்தேன். சாஜன் என் சும வாழ்க்க என்ன சுகம் சாஜன். இப்படிதான் நாங்கள் லவ் பண்ணோம். கோபி மாமா வாழ்க. கடைசியில அது நிஜத்திலே நடந்து போச்சு பாத்தீங்களா? நான் தான் டவுன்லோட் பண்ணி கொடுத்தேன். அவனுக்கு எல்லாம் நடக்குது, எனக்கு எதுவும் நடக்குது. ஆமா எங்க அந்த ஆப்பு?
நடக்கும். ஆனா அவரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது எல்லாத்துக்கும் மேல பரிதாபங்கள்ங்கிற எங்க சேனல். அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த டிண்டர் ஆப்போட வந்து லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமாக பரிதாபங்கள் எங்க ஆல்ரெடி ஜோடி இருக்கிறவங்களும் டவுன்லோட் பண்ணலாமா? இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கேட்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் நான் திருப்பி திருப்பிலாம் சொல்லிட முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் காய்ஸ், உண்மைக்குமே இதில் இதில் வந்த எல்லாமே ரிலேட் பண்ண முடியலை. ஏன்னா சில விஷயங்கள் எனக்கு நடக்கலை, அந்த டிண்டர் அதெல்லாம் அப்போ நடக்கலை. மற்றபடி எல்லாமே ரிலேட் ஆச்சு, மிச்சம் இருக்கிற எல்லாமே. செமையாக இருந்தது. இதை ரெக்கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இன்னும் நிறையா ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க, நாங்களும் அதை ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களை இன்னொரு புது விதமான வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் ரம்ஸ்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப், டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவ 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 அவ